ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்மளோட கால்கள் வந்து வீக்கமாக இருக்குங்க. ஸோ ஆண் பெண்கள் இருவருக்குமே கால் வீக்கம் ஏற்படுது. ஸோ அந்த கால் வீக்கம் எதனால் வருது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ கால் வீக்கம் வந்தால் சிறுநீரகத்தில் கோளாறு இருக்கா, இல்லை கல்லீரலில் கோளாறு இருக்கா, இல்லை பித்தப்பையில் கோளாறு இருக்கா, இதயத்தில் கோளாறு இருக்கா, இந்த மாதிரி மூணு விஷயங்கள் தான் நமக்கு வந்து இந்த கால் வீக்கத்துக்கான ஒரு மெயினானது. ஸோ எனக்கு மூணு விஷயமே நல்லா இருக்குங்க, கால் வீங்குதுங்க, எனக்கு வந்து நான் வாக்கிங் போகிறேன், நடக்கிறேன், காலை தொங்க போட்டு தான் உட்காந்துருக்கேன், இல்லை காலை நீட்டி தான் உட்காந்து, ஆனால் கால் வீக்கம் வந்து குறையவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கால் வீக்கம் எதனால் வருதுன்னு பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்னால வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெரிகோஃபைன் நம்ம கால்களில் வர்றதுனாலே வரும். வெரிகோஃபைன் வந்து குணப்படுத்த முடியாத ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது வரத்தான் செய்யும். வந்துருச்சுன்னா அந்த ரத்த ஓட்டை வந்து நம்ம கால்கள் கீழே இருக்கும், அந்த ரத்தம் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு போகாமல் பம்ப் ஆகாமல் நமக்கு அந்த இடத்துல ரத்தம் நரம்பு சுருண்டு வந்து நம்ம கால்களில் காணப்படும். ஸோ இதுக்கு இதனால் வழி ஏற்படும். அதுக்கு என்ன ஒரு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்ஸ் போடுறதுனாலையோ இல்லை கால்களில் தைலம் தைக்கிறதுனாலையோ இல்லை சுடுதண்ணியில் ஒத்தனம் வைக்கிறதுனாலையோ நம்ம இந்த வெரிகோஃபைன் வழியை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக இப்போதைக்கு இல்லை, இதை விட முக்கியமாக நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது, ஒரு கவனம் செலுத்த வேண்டியது கால்களில் வீக்கம். அது பார்த்தீங்கன்னா கிட்னி கோளாறு இருக்கிறவங்களுக்கு கால்களில் வீக்கம் ஏற்படும். இதயத்துக்கு ஹார்ட்டில் வந்து நமக்கு ரத்தம் போகாமல் இருக்கிறவங்களுக்கும் கால்களில் வீக்கம் ஏற்படும். பித்தப்பையில் கட்டிகள் ஏதாவது வந்தாலும் கால்களில் வீக்கம் ஏற்படுங்க. ஸோ இப்படி உள்ளவங்களுக்கு நீங்கள் அதை போய் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக மருத்துவர் அனுப்பணும். சிறுநீரகம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கும் போதே நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுநீரகத்தை நைட்டு வந்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கணுங்க. அதை எடுத்து வச்சு நீங்கள் காலையில் பார்க்கணும். அதை வந்து படிதல் மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக போய் மருத்துவர் அணுகணும். இல்லை எதுவுமே இல்லை, நல்லா இருக்குன்னா உங்கள் சிறுநீரகம் நல்லா இருக்குது, அப்புறம் கால்களில் வீக்கம் இருந்தால் காலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கணும், இல்லைனா ஏதாவது அரி சொறி மாதிரி வந்துருக்கணும், அடிபட்டுருக்கணும், இல்லை சுளுக்கு விழுந்துருக்கணும், இந்த மாதிரி நம்ம வீட்டிலே கண்டுபிடிச்சிக்கலாங்க கால்கள் வீக்கம். இல்லை எனக்கு கால் வந்து வீங்கியிருக்கு, நான் போய் டாக்டர்கிட்ட பார்த்தேன், எனக்கு ஏதாவது கோளாறு இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவரை போய் அணுகுங்க. அதற்கான நீங்கள் இதுகள்லாம் மருந்து பொருட்களை எடுத்துக்கோங்க. நாட்டு மருத்துவத்தை போய் பாருங்கள், இல்லை டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். நீங்கள் நாட்டு மருந்து காய்கறிகள் இதில் மாதிரி எடுத்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த சிறுநீரக கோளாறு, நுரையீரல், அப்புறம் கல்லீரல், ஹார்ட்டில் போகிறது, இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணலாங்க. ஸோ வந்து எங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த லெவல் போக முடியும். நாங்கள் மோஜி இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.